தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் திடீரென கொட்டிய கனமழையால் மக்கள் இடையூறுகளை எதிர்கொண்டார்கள். விழுப்புரத்தில் இரவு முழுவதும் கனமழை கொட்டிய நிலையில் 24 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பொழிந்ததால் புதிய பேருந்து நிலையத்தில் 2வது நாளாக குளம்போல தண்ணீர் தேங்கியது. இதனால் பேருந்துகள் தண்ணீரில் தத்தளித்தபடி ஊர்ந்து சென்றன. பயணிகளும் தண்ணீரில் இறங்கியவாறு பேருந்துகளை பிடிக்க செல்லும் நிலை ஏற்பட்டதால் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். இதேபோல மரக்காணம் பகுதியில் 3 நாளாக பெய்த தொடர் மழையால் உப்பு உற்பத்தி அடியோடு பாதிக்கப்பட்டது. உப்பளங்கள் முற்றிலும் மழைநீரில் மூழ்கி கடலோடு கலந்தது போல காட்சியளிக்கிறது. இனி ஜனவரி மாதம்தான் உப்பு உற்பத்தி தொடங்கும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். சேலத்தில் தொடர் கனமழையால் பச்சப்பட்டி, அசோக் நகர், மாருதி நகர் உள்ளிட்ட இடங்களில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. வீடுகளை சுற்றிலும் தண்ணீர் சூழ்ந்தாலும் மக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். பலரும் குழந்தைகளுடன் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று தஞ்சமடைந்தனர். பாவெல்லாம் நினைஞ்சிருச்சிங்க. தொழில் பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கு எங்களுக்கு. மோட்டரெல்லாம் தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. மறுநாள் தொழில் செய்ய முடியலங்க. இந்த தண்ணி எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியல. கால்வாயோடைய பராமரிப்பு இல்லாதனால தான் இதுக்கு வந்து இந்த சம்மந்தப்பட்டமாக நடந்திருக்கிறது. தண்ணி ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம் அடைச்சிருக்கிறதுனால தான் இந்த பகுதியோடைய இது வந்து தண்ணி உள்ளார போகிறதுனால சில வீடுகள் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாத சூழ்நிலையில் கூட இந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக இருக்குது. கிருஷ்ணகிரியிலும் கொட்டிய கனமழையால் தெருக்களில் ஆறு போல தண்ணீர் பாய்ந்தோடியது. காவேரிப்பட்டினம் எம்ஜிஆர் நகரில் வீடுகளிலும் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் பொருட்கள் நனைந்து சேதமாகியது. வீடுகளில் இருக்கக்கூட முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருப்பதால் எஞ்சிய உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறுவதாக மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் கொட்டிய கனமழையால் காட்பாடி நீதிமன்ற வளாகத்தை தண்ணீர் மூழ்கடித்தது. அதையொட்டிய சாலையிலும் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் தண்ணீரில் சிக்கி தத்தளித்தபடி தவழ்ந்து சென்றன. இந்த மாதிரி இருந்தது எப்பயுமே பார்த்ததே கிடையாது. ஆனா ஏன் இது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. அங்க ஒரு காவா இருக்கு, அது மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டால் தண்ணி நல்லாவே போகும். இப்போ இதால் வந்து போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக் வேறு அதிகமாக இருக்குது. வீட்டு விட்டு வெளியும் போக முடில, உள்ளேயும் வர முடில. ஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி முதல்ல போகிறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இடம் இருக்கிறதால போகல தண்ணி. மெயினாக தான் நைட்டெல்லாம் விடிய விடிய நல்லா மழை, காலையில் 6 மணி வரைக்கும் மழை பெய்யுது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியிலும் பலத்த மழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. வீடுகளிலும் தண்ணீர் புகுந்ததால் பாத்திரங்கள் மூலம் மழைநீரை வெளியேற்றிய மக்கள் குழந்தைகளுடன் தவித்து வருவதாக கவலை தெரிவித்தனர். எனவே மழைநீர் தேங்காத வகையில் வடிகால் வசதி ஏற்படுத்தவும் கோரிக்கை விடுத்தனர். இதேபோல புதுக்கோட்டையிலும் கனமழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக பேருந்து நிலையத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனிடையே 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பாலக்கோடு காட்பாடியில் தலா 14 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. விழுப்புரத்தில் 13 சென்டிமீட்டரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கலில் 12 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. Sun News WhatsApp சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து Sun News உடன் இணைந்திருங்கள்.